ஆடிபுரம் அம்மனுக்கு வளையல் மாலை கட்டுவது எப்படின்ட்டு நீங்க நான் சொல்லி தரப்போறேன். ஏற்கனவே சாம்பிளா மூணு மாலை கட்டி வச்சிருக்கோம், அத பாருங்க. இதுக்கு வந்து நாங்க ஒரு பாக்ஸ் வளையல் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு பெரிய மாலையா வேணும்னா ஒரு பாக்ஸ் பண்டில் வேணும். ஒரு கிட்டத்தட்ட அந்த பண்டில்ல ஒரு 11 இல்ல 12 டசன் வளையல் வரும். வளையல் மாலை கட்டுவதற்கு தேவையான பொருள் பாக்கலாம். இப்போ உள்ள நூல் ஒரு பண்டல், அதுக்கப்புறம் வளையல் வந்து 12 டசன் இருக்கு. இப்ப நம்ம செய்முறை எப்படின்னு பாக்கலாம். உள்ள நூலை இப்ப ரெண்டாம் அடிச்சு எடுத்துக்கங்க. தேவையான எவ்வளவு பெரிய மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நூலை ரெண்டாம் அடிச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி கயிறு விட்டு ஒரு நாட் போட்டுக்குங்க. இது எதுக்குன்னா அம்மன் பின்னாடி கழுத்துல கட்டுறதுக்காக அந்த நாட் போடுறோம். உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அம்மனுக்கு அந்த அளவுக்கு நீங்க நாட் போட்டு வச்சுக்கணும். ஒரு ரெண்டு நாட் போட்டுங்க ஸ்ட்ராங்கா. இப்ப வந்து வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம். முதல்ல வளையலுக்குள்ள வந்து உள்ள நூல் நாட் போட்டிருக்க சைடு வந்து வளையல் உள்ள வந்து விடணும். விட்டுட்டு எடுத்துட்டு ஒரு எண்டை. இப்ப ஒரு முடி போடணும். எப்பவுமே சாதா ஒரு முடி போடுவோம் தெரியுமா, அது மாதிரி ஒரு முடி போடணும். இதுதான் முதல் வளையல் முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்குங்க. அப்பதான் மாலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ரெண்டாவது வளையல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள்ள நூல் கீழே இருக்கணும், வளையல் மேல இருக்கணும். இப்ப அந்த நூலை வந்து கீழே இருக்க நூலை வந்து மேல இழுங்க. இழுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு வளையலும் வந்து நல்லா கிரிப்பா கிட்ட வரணும். கிட்ட வந்துட்டு உள்ள நூல்ல வந்து வளையல் மேல சுத்திட்டு வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்துட்டு இப்போ மூணாவது வளையல் எடுத்துங்க. நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி எழுத்துக்குங்க. இப்ப மூணாவது வளையல் எடுங்க. அதே மாதிரி உள்ள நூலை வெளியே இழுத்துட்டு வளையல் மேல சுத்திட்டு வளையலுக்கு இந்த சைடு இழுத்துருங்க. இப்ப கிரிப்பா இழுக்குங்க. இப்ப உங்களுக்கு மூணு லைன் வந்துச்சா, இதே மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளவு எத்தனை வளையல் வேணுமோ அது மாதிரி நீங்க கட்டிட்டே வரலாம். இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க ஸ்லோவா. வளையல் எடுத்துட்டு உள்ள நூல் உள்ள இருக்க உள்ள நூலை வெளியே இழுங்க. வெளியே இழுத்துட்டு மேல சுத்திட்டு திருப்பி வெளியே இழுங்க. இதே மாதிரி கட்டிட்டே வரணும். நீங்க கலர் வளையல் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கலர் இப்ப எடுத்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் எந்த கலர்னா கிரீன் கலர் எடுத்திருக்கோம். இப்ப வந்து வளையலுக்கு உள்ள விட்டோமா உள்ள நூலை, ரெண்டு வளையலுக்கும் சென்டருக்கு நடுவுல விடணும். விட்டுட்டு இப்ப விட்ட வளையலுக்கு வெளியே எடுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது வளையலும் பண்ணுங்க. உள்ள விட்டுட்டு ரெண்டு வளையலுக்கும் சென்டரை விட்டுட்டு திருப்பியும் உள்ள இழுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாலை வரும். ரெண்டு வளையலுக்கும் சென்டர் நடுவுல விடணும். இப்போ நம்ம கை ஃபுல்லா வளையல் வந்துருச்சு. இப்ப எப்படி கீழே வச்சிட்டு கட்டுறதுன்னு நான் காட்ட போறேன். இப்ப அந்த வளையல வந்து கீழே வச்சிருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து உங்களால கையில பிடிக்க முடியாது, நிறைய வளையல் வந்துட்டா. இப்போ ஒரு நாலு வளையல் கையில புடிச்சுட்டு அதே மாதிரி வளையல் உள்ள நூல் உள்ள விட்டு எடுங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெரிய மாலை கட்டலாம். இரு பிளாஷ் லைட் இரு. வர 13ஆம் தேதி திங்கக்கிழமை ஆடிப்பூரம். நீங்க பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு அம்மன் கோவிலா இருந்தாலும் உங்களால முடிஞ்சது ஒரு டசன் வளையலாவது நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். அது கொடுத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு அவங்க அந்த வளையல் மாலையாவது அணிவாங்க, இல்ல கையில வளையலாக போடுவாங்க. அது போட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து பிள்ளை வர வேண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக குழந்தை வரமும் கிடைக்கும். கல்யாணம் ஆவதற்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அது கூடிய சீக்கிரமே தடையெல்லாம் நீங்கிடும். நீங்க வந்து அந்த மகிமைகளை வந்து செஞ்சு பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு, சொன்னா புரியாது. இது 100% உண்மையானது, சத்தியமானது. இப்ப நம்ம கட்டிட்டே இருக்கப்ப வந்து மாலோட நூல் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னொரு வந்து நூலை வந்து ஜாயின் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப அதே மாதிரி நூலை டபுளா எடுத்துக்கோங்க. ரெண்டோட எண்டையும் நாட் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி எப்பவுமே நூல் வளையல் மாலை கட்டுவோம்ல, அதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வளையல் மாலையோட மகிமையை வந்து இப்ப என் தம்பி சொல்வேன், இன்னும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், அதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா நூல் தெரியறனால அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம், ட்ரிம் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் அசிங்கமா தெரியாம இருக்கனால இப்போ ஆடிப்புறத்தோட மகிமை வந்து சொல்லுவோம், நீங்க கேட்டுக்குங்க.
கேட்டு பயனடிங்க. ஆடி பூரத்து அன்னைக்கு வளையல் மட்டும் இல்லாம குங்குமம், மஞ்சள், ஏழு வகை சாப்பாடு, பழம், நம்ம பெண்களுக்கு எப்படி ஒரு தாய் வீட்டுல இருந்து சீர்வரிசைகளும் சிறப்புமாக கொண்டு செல்வார்களோ அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கும் நம்மளால முடிஞ்சது என்ன எல்லாமே நம்ம செய்யலாம். பெண்களுக்கு செய்வது அனைத்துமே அம்மனுக்கு செய்யலாம். அந்த அம்மா இந்த உலகத்தை காக்க சக்தியாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தான். அவளுக்கும் வளையல் அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஸ்ரீமந்தம் செய்ய மாட்டார்களா என்று ஆசை இருக்கும். நம் தாய் வீட்டிலிருந்து சீர்வரிசைகள் வராதா என்று ஆசை இருக்கும். இப்ப உங்களுக்கு உங்க தாய் வீட்டுல இருந்து சீர் வந்தா எப்படி எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருப்பீங்களோ, நம்ம அம்மா வீட்டுல இருந்து நம்மளுக்கு சீர் கொண்டு வராங்க, ஒரு புடவை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்களோ, அதை விட டபுள் மடங்கு அந்த சக்தி சந்தோஷம் அடைந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பாள். அவளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கும். அவ நம்ம வீட்டுல இருந்தானா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். பெரியபாளையத்து பவானி அம்மன் கோவிலுக்கு முடிந்தால் அன்று நீங்கள் போய் பவானி அம்மனை தரிசித்து வர வேண்டும். இந்த ஆடிப்புறத்திற்கு முக்கியமான காரணம் பவானி அம்மனே. ஆந்திராவிலிருந்து ஒரு வளையல் வியாபாரி வளையல் வித்து கொண்டு வரும்பொழுது பெரியபாளையம் அருகே பொழுது சாய்ந்து விட்டதால் மறுநாள் காலையில் சென்று வளையல் வியாபாரத்தை தொடங்குவோம் என்று நினைத்து ஒரு வேப்ப மரத்து அடியில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் திடீர் என்று எழுந்து வளையலை பார்த்தால் அவர் வண்டியில் இருந்த வளையல்கள் ஒன்றும் இல்லை, யார் எடுத்திருப்பார்கள் என்று அவர் சுத்தும் முத்தும் பார்த்த பிறகு அவர் உறங்கிவிட்டார். காலையில் பார்ப்போம் என்று அவர் கனவிலின் ரேணுகா பரமேஸ்வரி பவானி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானி அம்மன் அவர் கனவில் அருள்வாளித்தாள். நான் தான் ரேணுகா பரமேஸ்வரி பவானி. நானும் ஒரு பெண் தான். எனக்கு வளையல் அணிவது மிகவும் பிடிக்கும். அது யாரும் எனக்கு வளையலே அணிவதில்லை. அதனால் தான் நானே எடுத்துக்கொண்டேன் வளையலை என்று பவானி அம்மன் அவரிடம் கனவில் கூறினார். அவர் காலையில் எழுந்து அனைவரிடத்திலும் பவானி அம்மன் என் கனவில் இந்த மாதிரி கூறினார்கள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தில் ஆலயம் எழுப்புவதற்காக அவர் முயற்சி எடுத்தால் நன்றாக ஆலயம் எழுந்துவிட்டது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பெரியபாளையத்து பவானி அம்மனை நான் வருகின்ற திங்கட்கிழமை 13ஆம் தேதி தரிசிக்க வேண்டும். ஆண்கள் ஆண்டாள் கோவில் இருந்தால், பக்கத்தில் ஆண்டாள் கோவில் இருந்தால் ஆண்கள் பூ வளையல் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஆண்டாள் காலடியில் இருந்த பூவை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஆண்கள் எல்லாரும். அதுக்கு வந்து நம்ம கோபம், நம்மளோட ஐம்புலன்களும் ஆண்டாள் அடக்கிப்பால் நம்மளுக்கு எந்த நேரத்திலயும் வீணா கோபம் எல்லாம் வராது. நம்மளுக்கு வருஷம் உள்ளாவே நல்லாவே இருப்பாங்க ஆண்கள் எல்லாரும். ஆண்டாள் கோவில் பக்கத்துல இருந்தா போங்க ஆண்டாள். ஏன்னா ஆண்டாள் வந்து ஆடிப்பூர் தண்ணிக்குதான் வந்து உதித்தாள் அப்படின்னு சொல்றோம் எல்லாரும். நம்பிக்கையோ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையோட செய்யணும். நீங்க நம்பிக்கையா செஞ்சீங்கன்னா எல்லா காரியமும் கைகூடி வரும். இப்ப கடைசி வலையில் எப்படி வச்சு நம்ம முடி போடுறதுன்னு நான் சொல்ற மாலையோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம கடைசி வலையில எடுத்துக்கோங்க வளையல் மாலையோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசி வலையில எடுத்துக்கோங்க. முதல்ல எப்படி மாலை கட்டணுமோ அதே மாதிரி கடைசி வலையிலும் பண்ணுங்க. ரெண்டு வலையலுக்கும் சென்டர்ல விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ முடி போடணும். அந்த வளையல் உள்ள விட்டு நாட் எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா வளையல் வந்து கண்டு வராம ஒரே இடத்துல ஸ்டிஃபா நிக்கும். அதே மாதிரி ரெண்டு மூணு நாட்டு போட்டுக்கங்க கடைசி வளையல சேர்த்து. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல அந்த உள்ள நூலை வந்து வளையல் மேல போட்டுட்டு திருப்பி வளையல் உள்ள எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நாட்டு வந்துடும் தானா ஆட்டோமேட்டிக்கா. இன்னொரு வாட்டியும் சொல்றேன் பாத்துக்கங்க. இதுதான் எண்டு. வளையல் மேல போட்டுட்டு வளையல் உள்ள எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நாட்டு வந்துடும். இப்போ நாங்க கட்டின மாலை எப்படி இருக்குன்னு நாங்க காட்டுறோம். முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நூலை எடுத்துட்டு இப்போ இன்னொரு நாட்டு போட்டுக்குங்க. நூல்ல நாட் போடுங்க. சொல்லி கொடுத்த வளையல் மாலை கடைசி எண்டு எப்படி இருக்குன்னு பாத்துங்க ஃபைனல் ரிசல்ட். இந்த சேனல் லைக் பண்ணா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ நாங்க போடுவோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.